பிஹெச் பாண்டியன் வந்து அப்போ சபாநாயகராக இருந்தார். அவர் ஆனந்தோட ஆசிரியரே கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவர் வந்து சட்டசபையில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர் 3 மாதம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில் அறிவித்தார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் 28/5/1967 வெளிவந்த முரசொலி பத்திரிக்கை. நக்கீரன்றது இந்த காலத்தில் நக்கீரன் கோபால் நடத்துறது ஒன்று, இது அந்த காலத்தில் கா சுப்பு நடத்திட்டு இருந்தார். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், ஏன் நம்ம இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கோமே, புத்தக கொலு அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாது? கொலுக்கு அப்படின்னு சொன்னாக்கா சில சின்ன குழந்தைங்கலாம் வச்சு பாட்டு பாட வைப்பாங்க, சுண்டல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு அவங்களையும் கேட்போம், உங்களுக்கு எதை புக்கு வேணும் அப்படின்னு. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து வெற்றிவேல். நான் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன். நான் வந்து புத்தகங்கள் இதழ்கள் இதெல்லாம் சேகரிக்கிற பழக்கம் வந்து எனக்கு 40 ஆண்டுகளாகவே இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நூலகம் அமைச்சேன். அப்புறமா வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், ஏன் நம்ம இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கோமே, புத்தக கொலு அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு. பிறகுதான் நான் வந்து சங்க இலக்கியம் முதல் மேலாப்புல சங்க இலக்கியங்கள் ஊராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பக்தி இலக்கியங்கள், திருக்குறள் தொடர்பான நூல்களை பூரா வச்சுட்டேன். அப்புறமா வந்து இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல் மட்டும் இந்த நூல் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பாரதியார் கவிதைகள் முழுமையான தொகுப்பு, அடுத்தது பாரதிதாசன் கவிதைகள் முழுமையான தொகுப்பு, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி 50 காப்பியங்களை வச்சுட்டேன். பிற இலக்கிய நூல்கள் அப்படின்ட்டு எல்லா நூல்களையும் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வரலாற்று சுவடுகள். அவங்களுக்கு வந்து இந்த அதாவது ஒரு 10 புத்தகம் எடுத்து காட்டுவேன், 10 புத்தகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எல்லாருக்குமே இந்த புத்தகமும் ஒன்று தருவேன், 10 புத்தகத்தில் ஒன்று தருவேன். 100 வருடம் பழமையான புத்தகங்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்துருக்கீங்க? அரசு உதவின்றது 1% கூட இல்லை, ஆனால் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 100 வருடம் பழமையான புத்தகங்கள் எங்கிட்ட வந்து ஏறத்தாழ 5-6 புத்தகங்கள் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது நன்னூல் எடுத்துகிட்டு 1869 வெளிவந்த நன்னூல் இருக்குது. தாய்மானவர் சுவாமி பாடல்கள் வந்து 1915 வெளிவந்தது இருக்குது. அதே போல வந்து பரிதிமார் கலைஞர் எழுதிய மொழி வரலாறு வந்து 1903 வெளிவந்த பரிதிமார் கலைஞருடைய இருக்குது. அதே மாதிரி 4 அறிவு பிரபந்தம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த 4 அறிவு பிரபந்தம் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் 4 அடியார் வந்து வேதகிரி முதலியார்னு ஒரு எழுதினார், அவர் எழுதுனது 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இது இருந்துச்சு, அதுவும் வந்து என்னிடம் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வந்து 70 ஆண்டு 80 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல் இருக்குது. அந்த நூல் வந்து மறுபதிப்பு இதுவரைக்கும் செய்யலை. நான் வந்து அதிலிருந்து தேர்ந்தெடுத்து 30 புத்தகத்தை மறுபதிப்பு செய்திருக்கேன். பெண்களுக்கு வந்துட்டு வீட்டு வேலைகளே வந்துட்டு அதிகமாக இருக்கு, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் புக்கையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வலுவாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பாரமாகவோ பலுவாகவோ நான் நினைக்கல, இதுவும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் பண்ணுறோம். நான் எல்லாருமே ஃபேமிலியே இதில் இன்வால்வ் ஆகி தான் பண்ணுறோம். இப்போ வந்து கொலு வைக்கணும்னு சொல்லிட்டாரு, சரின்னு சொல்லி நான் வந்து புக்கு அடுக்கலாம், எந்த மாதிரி அடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி புக்கெல்லாம் அடுக்கிட்டோம். ஆனால் கொலுவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா சில சின்ன குழந்தைங்களாம் வச்சு பாட்டு பாட வைப்பாங்க, சுண்டல்லாம் கொடுப்பாங்க, நாங்கள் அதுக்கு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் புக்கு நாங்கள் 4-5 புக் செலக்ட் பண்ணி வச்சுப்போம், அவங்களையும் கேட்போம் உங்களுக்கு எதை புக்கு வேணும் அப்படின்னு. நிறைய பேர் எங்களுக்கு திருக்குறள் தான் வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மெயினாக திருக்குறள் ஒரு வரி உரை எழுதின புக்கே தான் நாங்கள் எல்லாருக்குமே வர கொலு பார்க்க வர அத்தனை பேருக்குமே அந்த ஒரு புக்கை தான் நாங்கள் கொடுக்குறோம். அம்மா, இங்கே நிறைய 100 வருடம் பழமையான புத்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னம்மா? நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா வேக்கப் கிளீனர் எடுத்து அதில் கட்டி கற்பூரம் எடுத்து போட்டு அதை ஃபுல்லாகவே அடிச்சிடுவோம். அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்குக்கான ஸ்மெல்லு வராது, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புக்குங்களை கூட அந்த பூச்சி அரிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி சாம்பிராணி போடுவோம். சாம்பிராணி போட்டு முடித்ததுக்கப்புறமா வேப்பமில் துளசி வசம்பு இது 3 பொடியுமே சேர்த்து கலந்து அதில் போட்டுருவோம். போட்டு அதை எடுத்து வச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்குமே பூச்சியும் வராது, வீடும் அந்த ஸ்மெல்லு இருக்கும், அதனால புக்கு ஸ்மெல்லும் இதில் வராது.
இது வந்து முழுக்கவே இதழ்கள் தான் இருக்கும். தமிழ் இதழ்கள், தமிழ் இதழ்களுக்குனே இந்த அறை இருக்குது. இதில் வந்து மொத்தம் 5000 தமிழ் இதழ்கள் இருக்கும். 5000 தமிழ் இதழ்கள் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொன்று விதம்தான். இப்போ வந்து இப்போ குமுதம்னா அதில் ஒன்று தான், ஆனந்த விடம்னா அதில் ஒன்று தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்று விதம் 5000 தமிழ் இதழ்கள் இருக்குது. இது வரைக்கும் வந்து யாருமே இந்த மாதிரி 5000 இதழ்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் சேர்க்கலை. இனிமேலுக்கும் சேர்க்க முடியாது. காரணம் வந்து என்னென்னா, இப்போ தமிழ் இதழ்கள் பூரா பெரும்பாலான பத்திரிகையை நிறுத்திட்டாங்க. இப்போ கல்கி உட்பட பல பத்திரிகைகள் வந்து ரொம்ப பிரபலமான பத்திரிகைகளை கூட நிறுத்திட்டாங்க. ஏன்னா பத்திரிகைகள் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால 1967-68களில் வந்த முரசொலி பத்திரிகை, அதுவும் குறிப்பாக எம்ஜிஆரை வந்து சுட்டுட்டாங்க அப்போ வந்து வெளிவந்த முரசொலி பத்திரிகையை நான் வந்து வச்சுருக்கிறேன். 1967-28/5/1967 வெளிவந்த முரசொலி பத்திரிக்கை. இது கருணாநிதி நடத்துனது. எம்ஜிஆர் வந்து அப்போ யார் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம்ஜிஆர் வந்து என்னை கொல்ல நினைப்பவர்களுக்கு கூட நான் உதவி தான் செய்திருக்கிறேன். உடனே வந்து ராதாவோட வக்கீல், எம்ஆர் ராதாவோட வக்கீல் தான் அது நாடே அறியுமே அப்படின்றாரு. இவருடைய வாக்குமூலம் முழுவதுமே இருக்குது. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, இதில் வந்து நீதிபதி வந்து கேட்பார், நீங்கள் எந்த ஆண்டு பிறந்தீர்கள்னு கேட்பார். எந்த ஆண்டு பிறந்தீர்கள்னு கேட்டால், இவர் வந்து 1912 பிறந்தேன் என்று நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் வந்து 1917 தான் கொண்டாடுறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கு அடுத்தது நான் வந்து முதல் முதல்ல 1975 ஒரு 10 பைசா கொடுத்து தினமணி பத்திரிக்கை வாங்கினேன். அது வந்து ஏன் அந்த பத்திரிக்கை வாங்கினேன்னா, காமராஜர் இறந்து போனார். இறந்து போன 3:00 இறந்து போகிறாரு. 9:00 இந்த பத்திரிக்கை சிறப்பு செய்தியாக வருது. விசேஷ பதிப்பு அப்படின்னு போட்டு இரண்டே பக்கம் காமராஜர் காலமானார் அப்படின்ற செய்தி வந்து வெளிவருது. அடுத்தது வந்து இது பார்க்கணும், திராவிட நாடு பத்திரிக்கை பெரும்பாலும் பல பேர்ட்ட கிடைக்காது. திராவிட நாடுன்ற பத்திரிக்கை வந்து அறிஞர் அண்ணா நடத்திட்டு இருந்தார். இது வந்து 1955-56களில் வெளிவந்த திராவிட நாடு முழுமையாகவே இருக்குது. கல்கி 1965 வெளிவந்தது. இது வந்து முரசொலி பொங்கல் மலர் 1964 வெளிவந்தது. அறிஞர் அண்ணா வந்து காஞ்சி என்ற பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த காஞ்சி என்ற பத்திரிகையில் இருக்கிறது இருக்குது. தராசு ஆசிரியர் ஷியாம் வந்து இப்போ பத்திரிகை பேட்டியில் கொடுத்தாக்கிட்டார். முதல் இதழ் அப்புறம் 1/1 12/7/1985 வெளிவந்துச்சு. தராசு பத்திரிகையோட முதல் இதழ் தான். நக்கீரன்றது இந்த காலத்தில் நக்கீரங்கோப்பால் நடத்துறது ஒன்று. இது அந்த காலத்தில் காசுப்பு நடத்திட்டு இருந்தார். காசுப்பு இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். நக்கீரன் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். இப்போ எல்லாமே பத்திரிகை இப்போ நாம் தமிழர் விஷயமாக நடத்துகிறார்ல. முந்தி நாம் தமிழர்னு சீப்பா ஆதித்தனார் நடத்திட்டு இருந்தார், தினத்தந்தியோட உலக. அது அவர் முடித்தவுடனே இவர் சீமத்தார். நீதி கட்சியும் அவர் நடத்திட்டு இருந்தார். இப்போ புதிய நீதி கட்சின்னு சொல்லிட்டு ஏசி சண்முகம் நடத்திட்டு வர்றாரு. பொன்னியின் செல்வன் 4வது பாகம் இது வந்து 1952 கல்கியில் வெளிவந்துச்சு. செப்டம்பர் 4 அதான் இவர் ஓவியர் மணியம் செல்வம்ன்றவர் தான், மணியம் அப்படின்றவர் வரைஞ்சார். மணியம் அப்படின்னு படத்தை வரைஞ்சது தத்ரூபமாக அறிஞ்சிருப்பார். வந்து ஆனந்த விடனில் வெளிவந்துச்சு இது கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் வந்து இது மட்டும்தான், இது வந்து வேறு கார்ட்டூன். இது வந்து அவர் வந்து மேடையில் 2 பேர் உட்காந்துங்கிற மாதிரி. ஒருத்தர் வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் யாரோ ஒருத்தர் கேட்குறார், கேட்டுட்டு என்னன்னு கேட்குறாருன்னா, ஒருத்தர் வந்து மேடையில் இருக்கிற 2 பேரில் யார் எம்எல்ஏ யார் மந்திரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, ஜபடி திருடன் மாதிரி இருக்கிறது எம்எல்ஏ, கொள்ளைக்கார மாதிரி இருக்கிறது மந்திரி அப்படின்னு சொல்லி கார்ட்டூன் போட்டாங்க. 29/3/87 எம்ஜிஆர் இறந்து போகிறதுக்கு ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட உடனே பிஹெச் பாண்டியன் வந்து அப்போ சபாநாயகராக இருந்தார். அவர் ஆனந்தோட ஆசிரியரே கூட்டிகிட்டு வான்னு சொல்லி
அவர் வந்து சட்டசபையில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர் 3 மாதம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில் அறிவித்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் சட்டசமன்றத்தில் சபாநாயகர் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த விடுதலை பத்திரிகை அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளை வந்து 3 மாதம் ஜெயிலில் தந்தால் வரலாறே கிடையாது, முந்தியும் கிடையாது, இப்போவும் கிடையாது, எப்பவும் கிடையாது. ஒரு சபாநாயகருக்கு அந்த மாதிரி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபித்தார். விருது வாங்கலையோ விருதுன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்தார். 5000 ரூபா கொடுத்தா கலைமாமணி விருது, 5000 ரூபா கொடுத்தா தமிழ் நல்லாசிரியர் விருது இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்தார். அது எதுக்கு சொல்லட்டா, இந்த மாதிரி வந்து விருது இப்போது அப்படி தான் போயிட்டு இருக்கு.